நண்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2018ஆம் ஆண்டிற்குரிய தின பலன்களை பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், வளர்பிறை சஷ்டி திதி, சித்தி யோகம், பணி செய்கரணம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு அதி அற்புதமான வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில எல்லா வகையான முன்னேற்றங்களும் உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பர்களே, இது மாலையபட்சம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாலையபட்ச காலகட்டத்தில், மாலையபட்சம் அப்படின்னு சொன்னால் மகான்களுக்குரிய காலகட்டம்னு அர்த்தம். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திலே இறந்தவர்கள், தாய் தகப்பனோ உங்களுடைய அன்பு நண்பர்களோ நெருங்கிய உறவினர்களோ யாராவது இறந்திருந்தால் அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய காலகட்டம். அப்படி கொடுப்பதனாலே உங்கள் உடம்பில், மனசில், குடும்பத்தில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகி இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? கடகத்தில் ராகு பகவான், கன்னியிலே சூரிய பகவான், புதன் பகவான், துலாத்திலே சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார், உடன் குரு பகவான் இணைந்திருக்கிறார். தனுசுவிலே சனி பகவான் விற்றிருக்கிறார். மகரத்திலே செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், உடன் ஞானகாரகன் கேது இருக்கிறார். இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் என்பதனாலே சந்திர பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அபிராமி அன்னையை வழிபட வேண்டிய நாள். என்ன காரணம்னா, 7ஆம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கார். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் மேலே உங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த ஹெல்த் இஷ்யூக்கு என்ன காரணம்னா, 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். அவர் உச்சமாக இருக்கிறதுனால இந்த ஹெல்த் இஷ்யூ உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. என்ன உடல் உபத்திரவமாக இருந்தாலும் அது விலகிடும். சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கொலஸ்ட்ரால் தொந்தரவுகள், ஹார்ட் ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் இப்போ இருந்துகிட்டே இருக்குது. இவையெல்லாம் நீங்கி பூரண சுகம் பெறும் நாள் இந்த நாள். இந்த நாளில் உங்களுடைய பிஸ்னஸ் எஃபர்ட்ஸ் வந்து மிக சிறந்த அளவில் வெற்றி பெறும். அந்த சக்ஸஸ் ரேட்டிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த நாளில் உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் ராசிக்கே சந்திர பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஆனால் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது, ஒய்யார கொண்டையும் தாழம் பூவுமா உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே பார்ப்பதற்கு நாம் அழகான தோற்றத்திலே இருப்போம், உள்ளுக்குள்ளே மனக்கவலைகள். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கு கடன் தொந்தரவுகள், வேலை பிரச்சனைகள், இப்படி பலவிதமான தொந்தரவுகள். இந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். வயது முதிர்ந்தவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை, குடும்பத்திலே நிம்மதியை உருவாக்கும். உங்கள் அன்பு குழந்தைகளினாலும் சில மனக்கவலைகள் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திலே கவனம் செலுத்துங்கள். கடன் வாங்கி ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அளவாக கடன் வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கவும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்தது. வியாபாரத்தில் பொறுமை தேவை. கல்வியிலே மிகச்சிறந்த சூழல் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், அற்புதமான நாள், மிகுந்த யோகமான நாள். உங்கள் ராசியாதிபதி புதன் உச்சமாக இருக்காரே, இதை விட வேற என்ன வேணும்? தனகாரகன் குரு பகவான் கூட பார்க்குறாரே, இது ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் ராசியாதி ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி தனஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்க, நிறைய செலவாகும் ஆனால் சுபச்செலவாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இளைஞர்களுக்கு சில மாற்றங்கள் இன்றைக்கு இருக்கும். அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை தரும். டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா கவலைப்படக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். முன்னேற்றத்தை தரும். பெண்களுக்கு உற்சாகமான நாள். கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்கள் ராசியாதிபதி உச்சமாக இருப்பதனாலே வாழ்க்கையிலே மிகச்சிறந்த சாதனைகள் புரியும் நாள்.
கல்வி முயற்சிகள்ல உங்களுடைய திறமை, உங்களுடைய சாமர்த்தியம் இன்னைக்கு வெளிப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம்பக்கத்து வீட்டாரோடு ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்கும். சகோதர உறவுகள் இனிக்கக்கூடிய நாள், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும், தாயாருடைய உடல் நலம் மிகச்சிறப்பாக இருக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகங்கள் இன்னைக்கு உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, மிகுந்த யோகமான நாள். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். இதுவரைக்கும் வேலை இல்லாதவர்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலன்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவாளுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், ஆர் நியூ ஜாப் வேணும் அப்படிங்கிற வாளுக்கும் அது கிடைக்கும். சிலருக்கு ஆஃபீஸில் நியூ அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாளில் வாக்கிலே சரஸ்வதி நடனமாடக்கூடிய அதி அற்புதமான நாள். படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகள் உண்டு. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாள். கன்னியா ராசி அன்பர்களே, ஆகச்சிறந்த நாள். ராசியிலே ராசியாதிபதி உச்சம், பாக்கியத்திலே சந்திரன் உச்சம், பஞ்சமத்திலே செவ்வாய் உச்சம், தனஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி. எவ்வளவு அற்புதமான கிரக நிலைகளை இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் தெரியுமா? அன்பு குழந்தைகள் உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் எஃபோர்ட்ஸ் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த நாளில் உங்களுடைய எஜுகேஷன் முயற்சியில் அசகாய சாதனைகள் புரிவீர்கள். ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் நாள். இந்த நாள் இறைவனால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். துலாம் ராசி என்பர்களே, எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படக்கூடிய நாள். இன்னைக்கு சந்திராஷ்டமம். எக்காரணம் கொண்டும் யாரையும் பகச்சுக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் உச்சம். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் பரிபூர்ண வெற்றியை தரும். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்களை இப்போ கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் மின் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனாலே உங்களுடைய வேலைக்காரர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் மூலம் உங்களுடைய அலுவலக ரகசியங்கள், வாழ்க்கை ரகசியங்கள் பிறருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால யாரையும் பகிர்ந்துக்க வேண்டாம். கலைத்திறமைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவி உறவிலேயே சிறந்த நாள். படிப்பு முயற்சிகளிலேயே வெற்றி கிடைக்கும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, குதூகலம், மனது நிறைய குதூகலம், சந்தோஷம். 7ஆம் இடத்துல சந்திரன், பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமான்னு நீங்கள் பாடலாம். அவ்வளோ அற்புதமான நாள். மனதில் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை கரம் பிடிக்கக்கூடிய நாள். மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாள். கல்வி முயற்சிகளிலே 100% வெற்றி. வியாபாரத்திலே வெளிநாட்டு தொடர்பு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய நாள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்கள் அதிகாரம் அலுவலகத்திலே கொடிகட்டி பறக்கும் நாள். அற்புத நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள், கடுமையாக உழைப்பீர்கள். ஹெல்த் ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்கும். இந்த நாளில் புதுசாக கடன் வாங்கக்கூடாது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் மிகச்சிறந்து விளங்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் பஞ்சமத்தில் சந்திரன் உச்சம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூரணம். இன்னொரு திரிகோணஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்துல புதன் உச்சம், அதனாலே தாய் மாமன் உறவு, தாய் வழி உறவு, பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் வெற்றி. படிப்பு முயற்சிகளில் 100% வெற்றி. இந்த நாள் இனிய நாள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் 4ஆம் இடத்துல சந்திரன், மிகுந்த யோகம் உங்களுக்கு. வண்டி வாகனம் வாங்கும் யோகம். எஜுகேஷன் முயற்சிகளிலே பரிபூர்ண வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம். தாயாருடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய யோகம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நாள். கொஞ்சம் ஃபேமிலியில் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் மறைஞ்சிரும். குடும்பத்திலே நிம்மதி பெருகும் நாள். வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பொறுமை தேவை.
மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தைரியம் பெருகி இருக்கக்கூடிய நாள், சாமர்த்தியத்தினாலே எதையும் சாதிக்கக்கூடிய நாள், அண்டை அயலாரோடு உறவுகள் சிறப்பாக இருக்கும் நாள், சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள், வியாபாரத்திலே மிகச்சிறந்த வளர்ச்சிக்குரிய நாள், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது முன்னேற்றமான நாள், பெண்கள் தங்கள் வீட்டிலே தன செழிப்பு உருவாவதை கண்முன்னாலே காணும் நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக என்னிடம் நீங்கள் கலந்து ஆலோசனை பெற விரும்பினால் முறையான கட்டணம் செலுத்தி உங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன்.